பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதும் போது சபையிலே எப்படி மூப்பர்களை எழுப்ப வேண்டும் ஆவிக்குரிய கண்காணிகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று திமோத்தியோ மூணு மூணு சொல்றாரு ஆகையால் கண்காணி ஆனவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷன் அப்படி இருக்கணும் ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும் இவனை தான் நீ ஒரு ஆவிக்குரிய கண்காணி ஒரு போதகராக சபைக்கு மெய்ப்பராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதே இதில் பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்த்தா மேலும் உதவிக்காரரானவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு சர்ச்சில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவிக்காரர்கள் அவங்க எப்படி இருக்கணுமா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இருக்குது ஒரே மனையுடைய புருஷனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ திரும்ப திரும்ப நம்ம கவனிக்கிறது என்ன வேதத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் ஃபைனல் ஒரு காண்டவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே கேட்டுடணும் அதுக்கு இன்னொரு ஒரு பக்க வழி இருக்கிறதா விளையாமல் பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில் தேவன் நீ போகக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு ஆனால் அங்கே அவனுக்கு நிறைய பணத்தோடு வர்றாங்க நீ அதிக பணம் கொடுத்து நீ வா இஸ்ரவேல் ஜனங்களை சபின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டார் போகக்கூடாதுன்னு சொல்லி அதே ஆண்டவரிடத்துல போய் கர்த்தரிடத்துல போய் நான் போகட்டுமான்னு கேட்குறார் அப்போ கர்த்தர் போ அப்படின்றார் ஆனால் வழியில் அங்கே ஒரு தூதன் அவனை கொல்ல பார்த்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கவனிங்க நான் சொல்ல வர்றத தேவன் சொன்னதை அப்படியே நாம் கேட்டுவிட வேண்டும் இதை கேட்காம இதுக்கு பைபாஸ் பண்ணி இன்னொரு ஒரு வழி இருக்கிறதா அண்டவரே நான் வேற மாதிரி இந்த எனக்கு விருப்பமானதை நான் நிறைவேற்றி கொள்ளலாமா என்று வழிகளை தேடினீர்களானால் வழிகள் அமைவது போல இருக்கும் அங்கே வேதனை காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள்